ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சுப்போர். குறைஞ்ச பட்ஜெட்டில் நிறைவான ஸ்வீட் செய்யலாங்க. பிரெட் அல்வா எப்படி செய்யறதான் பார்க்க போகிறோம். ஒரு வீட்டில் குட்டி ஃபங்க்ஷன் நம்ம வைக்கிறோன்னா இந்த பிரெட் அல்வாவை நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. எப்படி செஞ்சீங்க, எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க, அந்த அளவுக்கு சுவையில் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த பிரெட் அல்வா ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது இல்லையா? கண்டிப்பாக இன்றைக்கி உங்கள் வீட்டில் பிரெட் அல்வா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முதல்ல ஒரு 8 ஸ்லைஸ் ஆகிற மாதிரி பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய பெரிய பிரெட்டுங்க அது. இந்த சைட்ஸில் இருக்கு இல்லைங்களா, அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். பிரெட்டு நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டில் சைட்ஸில் வருது இல்லைங்களா, அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துடலாம். எல்லா பிரெட்டில் இருக்கிறதும் அந்த மாதிரி கட் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு. இதே போல் எல்லா பிரெட்லேயும் இருக்கிற சைட்ஸையும் கட் பண்ணிவிடுங்க. எல்லா பிரெட்டில் இருக்கிற சைட்ஸும் கட் பண்ணியாச்சு. இந்த சைட்ஸை வேஸ்ட் பண்ண வேண்டாம், நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன், இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்லைஸும் நாலாக கட் பண்ணிக்கோங்க. வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி எல்லா பிரெட்டையும் இந்த மாதிரி 4 பீசஸாக ஆக்கிட்டு பாருங்கள், எல்லா பிரெட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அடுத்ததாக இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாயில் ஒரு 200 ml அளவுக்கு மட்டும் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கோங்க. எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கோங்க போதும். ஃப்ளேவர் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில், அப்படி இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு பிரெட்டாக சேர்த்துட்டு திருப்பி திருப்பி விடுங்க. இது ரொம்ப சீக்கிரம் செவந்து வந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செவர வச்சு எடுத்துருங்க. ஒரு 1/2 மினிட் தான் ஆகும். 1/2 நிமிஷத்துக்கெல்லாம் நல்லா செவந்து வந்துடும். இந்த அளவுக்கு செவந்ததும் வெளியே எடுத்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கருகிடுங்க, ரொம்ப சீக்கிரம் செவந்துடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் பேட்சை அதே போல் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் வேண்டாம், ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணால் வேண்டாம்னாக்கா நெய் கூட 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லா பிரெட் ஸ்லைஸும் பொரிச்சாச்சு. இப்போ அடுத்ததான் அல்வா செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்திருந்த 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். சுகர் கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. தண்ணி சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சக்கரை கரைஞ்சி வந்தால் போதும். ஜஸ்ட் சக்கரை கரைஞ்சால் போதும், பாகுப்பதெல்லாம் தேவையில்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு சக்கரை கரைஞ்சி வரட்டும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம முதல்ல கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த ஓரங்களில், அதை முதல்ல சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாங்க இதை. ஏன்னா முதல்ல நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது தீஞ்சிரும், அதனால தான் இது தனியாக எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற பிரெட் ஸ்லைசஸும் சேர்த்துட்டு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு வாங்க. இந்த பிரெட்டெல்லாம் நல்லா கரைஞ்சி அந்த சக்கரை தண்ணியில் நல்லா கரைஞ்சி வரணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் கலந்து விட்டுட்டே வரலாம். இப்போ வந்து சுகர் பத்தலைன்னு அதனால் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன். இந்த சமயத்தில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சுகர் வேணும்னா சேர்த்துக்கலாம். எண்ணெய் வேண்டாம்னா நெய்யில் பொரிக்க சொன்னேன் இல்லைங்களா, அப்படி நெய்லேயும் பொரிக்க விருப்பம் இல்லைன்னா தவால வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் செஞ்சுக்கலாம். எதுக்காக இந்த மாதிரி செய்கிறோன்னா நல்ல கலர் கொடுக்கும் அல்வாக்கு, அதனால தாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு செய்கிறோம். அதனால் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கலாங்க. அதுக்காக ஸ்டவன் பண்ணிட்டு கடாயை வச்சுருக்கேன். அது 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் கூட அதிகமாக தேவைப்படாது, சும்மா வாசனைக்காக தான். இது கூடவே நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா செவந்ததுக்கப்புறம் இப்போ இதை எடுத்து அல்வாவில் சேர்த்துக்கலாங்க. அல்வா வந்து நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அது வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கணும். இது கூடவே ஃப்ளேவருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. அல்வா வந்து நல்ல திக்னஸ் ஆகி வரணும். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே எண்ணெயில் பிரெட்டை ஃப்ரை பண்ணதுனால அதுலேயே நிறைய எண்ணெய் இருக்கும். அதனால் நெய் வந்து சும்மா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனீங்கனாவே போதும் வாசனைக்காக. நான் சொன்ன மாதிரி நெய்லே பொரித்து எடுத்தீங்கன்னா அப்போ வந்து நீங்கள் முந்திரி பருப்பு அப்படியே சேர்த்துக்கலாம். நெய் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. முந்திரி பருப்பு லைட்டாக வறுத்துட்டு சேர்த்தீங்கன்னா முடிஞ்சது. பாருங்கள், நல்லா திக்னஸ் ஆகி உருண்டு திரண்டு பிறண்டு வந்துடுச்சு பிரெட் அல்வா. கம்மியான செலவில் நிறைவான பிரெட் அல்வா நமக்கு கிடைச்சிரும். நம்ம போட்ட 8 ஸ்லைஸ் பிரெட்டுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு அல்வா கிடைச்சிருக்கு. சூப்பராக இருக்குல்ல, டெம்ட் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா இந்த பிரெட் அல்வாவில் நீங்கள் தாராளமாக இறங்கலாம். அவ்வளோ சுவையில் இருக்கும். நம்ம இலையில வச்சு சாப்பாடு போடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. நிறைவாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சமையல் சூப்பர் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய ஆல் என்ற பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய புத்த புது வீடியோக்கள் உங்கள் ஃபோனை தேடி ஒன்று கொண்டு வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது, விசிட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.